Please subscribe Sadhguru Sai Creations. சித்த மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல நோய்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதும் இப்போ வழக்கத்தில் இருக்குது. அது எல்லாமே தடுப்பதற்கு இதை சேர்த்து நம்ம கஷாயமாக தினமும் காலையில் குடிச்சிட்டு வரும்போது நம்ம மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வழியாக இருக்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட வழியாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ்னால் கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் சித்த மருந்துகளோடு இந்த இலை கஷாயத்தை குடிக்கும்போது ஒரு நல்ல பலனை தருதுன்னு சொல்லலாம். அடுத்தது, இது எப்படிங்க நமக்கு இதயத்தையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்குது, அந்த அளவுக்கு இதில் வேறு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் பால்சி இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு உடலில் செயலிழந்து இருக்குது, பேரலைசிஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லும்போது, மொத்தத்தில் வாத நோய்களாக இருந்தாலும் சரி, உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே சரி செய்வதற்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வாத நோய்களை குறைக்க மட்டும் இல்லை, இந்த ஒரு மூலிகை நம்ம உடலில் இருக்கக்கூடிய இதய நோய்கள், சிறுநீரக நோய்கள்லேருந்து எல்லா நோய்களுக்குமே சிறந்தது. அதுதான் மாவிலங்க மரம் அப்படின்னு சொல்கிறோம், கிரிட்டிவா ரிலிஜியோஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரம். இந்த மாவிலங்க மரம் இது வந்து நம்ம நிறைய காடுகளில் பார்த்துருப்போம், ரோடு ஓரங்கள்லாம் பார்த்துருப்போம். இது முக்கியமாக வாத நோய்களை குறைக்கக்கூடியது. வாத நோய்கள் எல்லாத்துக்குமே முக்கியமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சரவாங்கி முடக்கு வாதம், இதற்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைனா இந்த மாவிலங்கம் தான். இந்த மாவிலங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த மாவிலங்க பட்டை பயன்படுது. அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், முக்கியமாக கார்டியாக் இஷ்யூஸ், இதயத்தில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ், கார்டியாக் பிளாக்ஸ் இருக்குது, கார்டியாக் அரெஸ்ட் இருக்குது, ஆஞ்சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த மாவிலங்கம் மிக சிறந்த ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இந்த மரத்தோட பட்டை மட்டும் இல்லை, மரத்தோட இலைகளும் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு மூலிகை தன்மை நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற இந்த சரவாங்கி, இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாகவே ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்குன்னா அதற்கு மருத்துவமே இல்லை, அது இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், முழுவதுமாக அதை குணப்படுத்த முடியாதுன்ற ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் சித்த மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல நோய்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. ஒவ்வொரு முறையும் பல பெரிய ஏதாவது நோய்கள் நமக்கு தொற்று கிருமிகள் பரவும் பொழுது அதை சித்த மருத்துவத்தின் மூலமாக தான் நம்ம வந்து அதை முழுவதுமாக குணப்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த வகையில் தான் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய சோரியாசிஸ், விட்லிகோ மாதிரியான நோய்கள் அனைத்திற்குமே நிரந்தரமான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த மாவிலங்க மரம். இந்த மாவிலங்க மரம் கிட்டத்தட்ட பெரிய மர வகையை சேர்ந்தது. ஒரு முறை இந்த பட்டையை நம்ம உரிச்சு எடுத்துட்டோம்னா திரும்ப ஒரு 6 மாதத்துக்குள்ளே திரும்ப அந்த மரத்தோட மேலே வந்து பட்டை வந்து வர ஆரம்பிச்சிடும், திரும்பவும் அதை மருத்துவத்திற்கு எடுத்துக்கலாம். இந்த மரப்பட்டையை எடுத்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், முக்கியமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூட்டுக்களுக்கு அந்த பெட்டலா போன் இருக்கு இல்லைங்களா, மூட்டு எலும்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு பவுச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், இது மூட்டு எலும்புகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது, அது நீர்த்தன்மை வந்து சேரும்பொழுது நமக்கு வலி அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது வந்து பர்சைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். அதே மாதிரி சைனோவியல் ஃப்ளூயிட்லேயும் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா, இந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக அந்த ஃப்ளூயிட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மூட்டு எலும்பு ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டுச்சு, நம்மளும் வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கும், உடல் பருமன் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம், சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதும் இப்போ வழக்கத்தில் இருக்குது. அது எல்லாமே தடுப்பதற்கு இந்த மாவிலங்க பட்டையை நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு வரலாம். தொடர்ந்து இந்த மாவிலங்க பட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மாவிலங்க பட்டையோடு சில மூலிகைகள் சேர்த்து அதை கஷாயமாக குடிக்கும்போது, ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் காலையில் எந்திரிக்கக்கூடிய வழியாக இருக்கட்டும், மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி, இது எல்லாமே குணப்படுத்துவதற்கு இதை பயன்படுதுன்னு சொல்லலாம். இந்த மாவிலங்க பட்டையோடு சில மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம், முக்கியமாக மஞ்சள்.
மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது மரமஞ்சள் சேர்த்தால் இன்னும் எளிமையாக இருக்கும். மரம் சாதாரண மஞ்சளை விட மரமஞ்சளுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்போது மரமஞ்சளை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது முக்கியமான சில மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது கிராம்பு. கிராம்புன்னு சொல்லும்பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் அனைத்தையுமே போக்கக்கூடியது கிராம்பு. கிராம்பும் இதனோட நம்ம சேர்க்கிறோம். இந்த மூன்று மூலிகையுமே ரொம்ப முக்கியமானது. இதற்கு அடுத்தது தேவை ஏற்பட்டால் நம்ம வாத நாராயண இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அர்ஜுனா பட்டையை சேர்த்துக்கலாம். தாண்டிரிக்காய் சேர்த்துக்கலாம். இது மூன்றும் தேவை ஏற்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லை, முதல்ல சொன்ன மூன்று மூலிகையும் ரொம்ப முக்கியமானது. இதை சேர்த்து நம்ம கஷாயமாக தினமும் காலையில் குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வழியாக இருக்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட வழியாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ்லாம் கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், இதற்கு இந்த மாவிலங்க பட்டை கஷாயம் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பல வருடங்களாக இந்த வாத நோய்களை சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம கிளினிக்கில் பல வருடங்களாக இந்த மருந்தை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது இது எப்படிங்க நமக்கு இதயத்தையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்குது, அந்த அளவுக்கு இதில் வேற என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளை பயன்படுத்தி நம்ம கஷாயமாக குடிக்கும்போது சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், க்ரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பு, இது எல்லாமே குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாவிலங்கு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு வந்து நம்ம கஷாயமாக குடிக்கும்போது அதிகமான பலனை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த கஷாயத்தை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்? மாவிலங்கு இலைகளை கொண்டு வந்துடணும். இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு 3 கிளாஸ் தண்ணியில் ஒரு 2 கைப்பிடி அளவு இலைகளை போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும். ஸோ இதனோட வேணும்னா 1/2 ஸ்பூன் சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். ஏன்னா வலிகள் அதிகமாக இருக்கும்பொழுது அதை சரி செய்வதற்கு நம்ம சுக்கு பொடியை இதனோட சேர்த்து குடிக்கலாம். ஸோ சுக்கு பொடியும் மாவிலங்கு இலைகளும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடலில் அதிகப்படியான வலிகள் இருந்தாலும் சரி, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். இதில் வந்து சிகேடி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் சித்த மருந்துகளோடு இந்த இலை கஷாயத்தை குடிக்கும்போது ஒரு நல்ல பலனை தருதுன்னு சொல்லலாம். இல்லை, இலை கஷாயம் நல்லா டெய்லி ரெகுலராக கலெக்ட் பண்ண முடியாதுனாலும் இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, இந்த மாவிலங்கு பட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டையை பயன்படுத்தி இந்த பட்டையோட பொடியோடு நம்ம சில மூலிகைகளை சேர்க்க போகிறோம். அதாவது மூக்கிரட்டை இலைகளோட பொடியை சேர்க்கிறோம், அதுக்கப்புறம் நீர்முள்ளி, நெரிஞ்சல், இந்த மூலிகைகளோட பொடியும் இதனோட சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து கஷாயமாக வைத்து, கஷாயமாக அதாவது 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். காலை இரவு உணவுக்கு முன் இந்த மாவிலங்கப்பட்ட கஷாயத்தோடு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து குடிக்கும்போது நிரந்தரமாக சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகும். ஸோ இந்த மாவிலங்கப்பட்டை கஷாயத்தை குடிக்கும்போது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குணமாகுது. சரி, இதயத்திற்கு எப்படிங்க இந்த மாவிலங்கப்பட்டை கஷாயத்தை நம்ம குடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாவிலங்கப்பட்டை கஷாயத்தை எடுத்துக்கிறோம். இதனோட நம்ம பார்த்தோம்னா ருத்ரவாயு சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த ருத்ரவாயு சூரணத்தோடு இந்த மாவிலங்கப்பட்டை பொடியும் கலந்து நம்ம கஷாயமாக குடிக்கணும். இது அப்படியே தேனோடு கலந்து பாலோடு கலந்து எடுக்க வேண்டாம், நல்லா பாயில் பண்ணி அந்த டிகாஷனை மட்டும், கஷாயத்தை மட்டும் குடித்தோம்னா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். சிலருக்கு வந்து இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படுது, இல்லை பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ருத்ரவாயு சூரணத்தோடு மாவிலங்கப்பட்டை பொடியும் சேர்த்து நம்ம கஷாயமாக தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தோம்னா இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதய வால்வுகளில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், இது எல்லாமே குணமாகுது. இது நிறைய பேர் குடிச்சிட்டு ஒரு 48 நாட்கள் கழித்து திரும்பவும் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இதய தசைகள் நல்லா வலிமையாக இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்குது. முக்கியமாக முகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் பேல்ஸ் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு உடலில் செயலிழந்து இருக்குது, பேரலைசிஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லும்பொழுது வாதத்தை குறைப்பதற்கு, அதாவது 80 வகையான வாத நோய்கள் மொத்தத்தையும் நமக்கு குறைப்பதற்கு இந்த மாவிலங்க பட்டை பயன்படுது. ஸோ மாவிலங்கு மரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலுக்கும் சரி மனம் சார்ந்து வரக்கூடிய நிறைய பிரச்சனை, டிப்ரெஷன் இருக்குது, ஆன்சைட்டி, ஃபியர் இருக்குனாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த மாவிலங்கம் நமக்கு பயன்படுது. உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துவதற்கு பல மூலிகைகளோடு சேர்த்து இதை நிறைய மருந்து வடிவில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த மாவிலங்கப்பட்டை. மொத்தத்தில் வாத நோய்களாக இருந்தாலும் சரி, உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது ராஜ உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே சரி செய்வதற்கு இந்த மாவிலங்கப்பட்டை நமக்கு பயன்படுது. இன்னும் மற்றும் ஒரு பதிவில் வேறு ஒரு மூலிகையோட மருத்துவ பலனை பற்றி பார்க்கலாம். நன்றி.